ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி வேதாந்த தேசிக யதீந்திர கடாக்ஷ லப்த த்ரையந்த சார மணவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்ய சதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஶ்ரயாமஹா சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராஹ ஜயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவஹ. நமஸ்தபாயை. இன்றைய தினம் பிரபாவ பத்ததியினுடைய ஸ்லோகங்களாக இருக்கக்கூடிய 21, 22 மற்றும் 23 சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை நாம அனுபவிக்க இருக்கோம். சென்ற வகுப்புல பிரபாவ பத்ததியினுடைய 20வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது பாதுகா சகசிரம் தொடர் வரிசையில 50 ஸ்லோகங்களை நாம பூர்த்தி பண்ணியிருக்கோம். தொடர் வரிசைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நாம 51, 52, 53 அப்படி புரிஞ்சுக்கணும். பிரபாவ பத்ததியினுடைய 21, 22, 23 அந்த கடைசியா நாம பார்த்த ஸ்லோகம் என்னவாக இருந்தது? அந்த 50வது ஸ்லோகம் அப்படின்னு பாருங்கோ. பரிசர வினதானாம் மூர்த்னி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரே பாதுகேத்வம் சுவர்ணம் குககஜன விதூரே சத்பதே லப்தவிருத்தே கொணுகலு விதிதஸ்தே கோப்பியசௌ தாதுவாதஹான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருந்தது. அதற்கு என்ன தாத்பரியமா பார்த்தோம்? ஏ பாதுகாதேவி, உன்னுடைய சமீபத்துல உனக்கு அருகாமையில யாரெல்லாம் வந்து உன்னை சேவிக்கிறாளோ அவளுடைய தலையில எழுதப்பட்ட அந்த பிரம்மாவால எழுதப்பட்ட அந்த கெட்ட எழுத்துக்கள் அப்படின்னு இருந்தா கூட அந்த கெட்ட எழுத்துக்களை நீ என்ன பண்ற தெரியுமா? நல்லதா மாத்தி கொடுத்துடுற. யாரெல்லாம் உன்னை வந்து தரையில அவளுடைய தலையில தரிச்சுக்கிறாளோ உன்னை நாடி வராளோ அவளுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, அவளுக்கு தலையில பிரம்மாவால எழுதப்பட்ட எழுத்து இருந்துருக்கு இல்லையா? அந்த எழுத்தானது ஒரே நிமிஷம், ஆடிபிளா இருக்கா இல்லையா? கேக்குறதா இல்லையா? அந்த பாதுகா தேவியிடத்துல சுவாமி சொல்ற மாதிரி இருக்க அந்த ஸ்லோகம் என்ன சொல்றாருனாக்கா, ஏ பாதுகா தேவி, உன்னை நாடி யாரெல்லாம் வந்து உன்னை சேவிக்கிறாளோ அவளுடைய தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? பிரம்மாவால எழுதப்பட்ட தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கும். அந்த எழுத்தானது கெட்டதா இருந்தா கூட யார் உன்னை வந்து சேவிக்கிறாளோ அவ தலையில இருக்கக்கூடிய அந்த கெட்ட எழுத்து நீ என்ன பண்ணிடுற தெரியுமா? நல்ல எழுத்துக்களாக மாத்தி விடுறமா. மேலும் பாருங்க, இங்க துர்வர்ணம்னு பயன்படுத்திருப்பார், சுவர்ணம்னு பயன்படுத்திருப்பார். துர்வர்ணனா வெள்ளி, சுவர்ணனாக தங்கம். வெள்ளிய தங்கமா பண்ற அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல என்ன சொல்றனாக்கா, அந்த ரசவாதம்னு சொல்லக்கூடிய அந்த வித்தியை நீ எங்க கத்துண்ட அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் அந்த பாதுகா தேவன்ற கேட்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது. ஒரு வேடிக்கையா சொல்ற மாதிரி இருந்தது அந்த ஸ்லோகமானது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது இந்த பிரபாவ பத்ததியினுடைய வரிசையில 21, தொடர் வரிசையில 51வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம் பாருங்கோ. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய 3 ஸ்லோகங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் அப்படின்னாக்கா, ஆச்சாரிய சம்பந்தம். பகவான் இடத்துல நம்ம முழுமையா நம்மளை சமர்ப்பிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம பண்ண முடியாது.
ஆச்சாரிய சம்பந்தம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்குறது. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பாதுகையினுடைய பிரபாவங்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. பாதுகாதேவின்றது யாரு, சாட்சாத் நம்மாழ்வாரே. அப்படி நம்ம என்ன பண்றோம், ஆச்சாரிய மூலமா தான் பெருமாளை அடைய முடியும். அப்படி சொல்லும் பொழுது பாதுகையினுடைய பிரபாவங்களை மாத்திரம் சொல்லாம ஆச்சாரியனுடைய பிரபாவங்களையும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கு இந்த மூன்று ஸ்லோகங்கள். இப்ப இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்கள், அதுக்கு இங்க சில உதாரணங்களை சுவாமி தேசிக நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். என்ன ஸ்லோகம் காண்பிச்சு கொடுக்கிறார் பாருங்கோ, பலிமதன விகாராத் வர்தமானஸ்ய விஷ்ணோகம் அகில மதிபதத் பிகி விக்ரமை அப்ரமேயா அவதி மனதிகச்சன் பாபராசர் மதீயா சமஜனி பதரக்ஷே சாவதி ஸ்வன் மகிம்னா அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிரு. என்ன இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் அப்படின்னு பாருங்கோ, ஏ பாதுகாதேவி, பெருமாள் ஒரு தடவை என்ன பண்ணாருனாக்கா, மகாபலி என்று சொல்லக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியினுடைய கர்வத்தை போக்குவதற்காக வாமனனா வந்து திரிக்ரம அவதாரம் எடுத்து இந்த லோகத்தை அளந்தார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். வாமனாவதாரம் அப்படிங்கிற அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி அந்த மகாபலியினுடைய கர்வத்தை போக்குறதுக்காக பெருமாள் வாமனாவதாரம் எடுத்து மறுபடியும் திரிக்ரம அவதாரம் எடுத்து இந்த லோகத்தெல்லாம் அளந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த அளக்கக்கூடிய சமயத்துல பெருமாள் அளந்துட்டே போறாராம். ஆனா அப்படி அளக்கும் பொழுது அந்த திருவடிக்கு இந்த உலகமானது போறவே, அந்த திருவடிக்கு இந்த உலகமானது போறல, போயிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு எல்லையே இல்லாம சுவாமி அளக்கிறதுக்கு முற்படுறார். ஆனா அந்த எல்லை அப்படிங்கிறது நீண்டுண்டே போறது, சுவாமியால அதை அளந்து முடிக்க முடியல இல்லையா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சுவாமி சொல்றார், நான் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் இந்த லோகத்துல, நான் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், என்னுடைய பாப எல்லை அப்படிங்கிறது நின்றுண்டே போறது, அது ஒரு கட்டுப்பா ஒரு ஒரு எல்லை பவுண்டரிக்குள்ள அடக்கவே முடியல, அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் நான் இல்லையா. இப்படி இந்த மாதிரி இருந்ததுனால என்ன ஆகுது, பாவங்கள் நிறைய பெருகின்றே போறதான். அதனால திரிவிக்ரம அவதாரத்துல பெருமாளால இந்த லோகத்தை அளக்க முடியாமையே போயிருந்தது, அதற்கு அந்த எல்லையை அந்த எல்லையை எட்டவே முடியலையாம். அந்த திருவடிக்கு உலகம் போறவே இல்லை, திருவடியா என்னுடைய பாவத்தை அளக்க வந்தார். அப்படி என்னுடைய பாவத்தை அவர் அளக்க வரும்போது அந்த திருவடிக்கு அந்த எல்லை போறவே இல்லை, எட்ட முடியல. அப்படி திருவடியால அளக்க முடியாத என்ன ஆயிடுத்து, அது எல்லை இல்லாம போயிடுது. மேலும் என்னுடைய பாவங்கள் அழியாமலே இருந்துன்றது. அப்படி அழியாமல் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள், உனது மகிமை இருக்கு இல்லையா, பாதுகாதேவியினுடைய மகிமை பட்டதுனால என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்கா, என்னுடைய பாவங்களானது போயிடுத்து. அப்ப பெருமாளால அந்த எல்லையை ஈஸியா எட்ட முடிஞ்சிருது. அப்படி பெருமாளாலும் போக்க முடியாத அந்த பாவத்தை யார் போக்குறானா, பாதுகாதேவி போக்குறாளாம். அப்ப அந்த பாதுகாதேவி யாரு அப்படின்னாக்கா, பெருமாளால போக்க முடியாத பாபத்தை கூட ஆச்சாரியர்கள் போக்குகிறார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்து. பெருமாள் திரிவிக்ரம அவதாரத்துல அந்த உலகத்தை அளக்க முற்படுறாராம். படும்பொழுது நான் நிறைய பாபம் பண்ணியிருக்கேன், அந்த பாப ராசி இருக்கு இல்லையா, கூட்டங்கள் அது நிறைய இருக்கு, அதை அவருடைய திருவடியாலேயே எட்ட முடியல. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய சம்பந்தம் எனக்கு ஏற்பட்டது, பாதுகையே உன்னுடைய சம்பந்தம். அங்க என்ன சொல்றானா, பாதுகைன்றது ஆச்சாரியனுக்கு நிகரா ஒப்பிடுறார், பாதுகைன்றது வேற இல்ல நம்மாழ்வாரே தான். ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டிருக்குன்னா பெருமாளை ஈஸியா நம்ம நெருங்கிடலாம், பெருமாள் நம்மள சுலபமா நெருங்கிடுவார். அதற்கு எது முக்கியமா வேணும் அப்படின்னாக்கா, ஆச்சாரிய சம்பந்தம். அப்படி நான் நிறைய பாபங்களை பண்ணி வச்சிருக்கேன், அந்த பாபங்கள் அதிகமா இருக்கிறதுனால அந்த உலகத்தை அவர் அளக்கும் பொழுது அவருடைய திருவடிகளுக்கு அந்த எல்லையானது எட்டவே இல்லை. அப்ப எனக்கு உன்னுடைய சம்பந்தம் கிடைச்சது, நான் நிறைய அநேக விதமான பாவம் பண்ணியிருக்கேன், அவர் எட்ட முடியாத காரணம் நான் பண்ணி வச்சிருக்க பாப ராசி
பாப கூட்டங்கள். அந்த பாபத்தை போக்குறதுக்கு என்ன வழினாக்கா, பாதுகாவனுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனால என்னுடைய பாபங்கள் எல்லாம் போச்சு. அப்போ பெருமாளால அந்த திருவடியில திருவடியால இந்த உலகம் முழுவதும் எட்ட முடிஞ்சது. பாருங்க, அப்போ ஆச்சாரிய என்ன உட்கருத்து சொல்லவரா, ஆச்சாரிய சம்பந்தம் இருந்ததுன்னா நம்முடைய பாபங்கள் அனைத்தும் போயிடுமா இல்லையா? அப்ப பெருமாளை சுலபமா எட்டிடலாம், அல்லது பெருமாள் நம்மளை சுலபமா எட்டி பிடிச்சிருவார். பெருமாளை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா, நம்ம முதல்ல ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரனுடைய பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டுருத்துன்னா பெருமாளை நம்ம சுலபமா தொட்டுருக்கோம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். பலி மதன விகாரா வர்த்தமானஸ்ய விஷ்ணோகோ, இந்த பலி மகாபலியனுடைய திருவடியினுடைய கர்வத்தை அவனுடைய இதை போக்குறதுக்காக பெருமாள் அளந்துட்டே போறார். யாரு அப்படின்னாக்கா மகாவிஷ்ணு. அப்படி போகும்பொழுது முடியல, எல்லையே எட்டல. அகிலம் அதிபதத்பிஹி விக்ரமைர் அப்ரமேயா அவதி மனதிகச்சன்னு பாபராசிர்மதியா. அப்படி அவர் அளந்துட்டே போகும்போது அந்த என்னுடைய பாப ராசி இருக்கு இல்லையா, அது நிறைய இருக்கு. அது இருக்கிறதுனால அந்த எல்லைன்றது, அதுக்கு நான் பண்ண பாபத்துக்கு எல்லையே இல்லை, அவ்வளவு பாபத்தை பண்ணி வச்சிருக்க. பெருமாளுடைய திருவடிகளாலேயே அத என்ன பண்ண முடியல, ரீச் பண்ண முடியல, போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்த சமஜனி பதரக்ஷே சாவதி ஸ்வன் மகிம்னா, உன்னுடைய மகிமை இருக்கு இல்லையா, அந்த மகிமை எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா, உன்னுடைய சம்பந்தம் எனக்கு ஏற்பட்டதுனால என்னுடைய மதியா பாபராசிகி, நான் செய்த பாபங்கள் அனைத்தும் போயிட்டான். அப்படி போனதுனாலதான் அவரால் அந்த திருவடியால இந்த உலகத்தையே அளக்க முடிஞ்சுதான் இல்லையா. அவ்வளோ இந்த உலகமே போராத அளவுக்கு நான் பாபங்களை பண்ணி வச்சிருக்கேன். அவருடைய அளக்க வேண்டிய லிமிட் என்னவோ உலகம்தான். ஆனா உலகத்தை தாண்டி நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், பாபங்களை பண்ணி வச்சிருக்கோம். அப்பேற்பட்ட பாவங்களையும் அவரால் எட்ட முடிஞ்சுது அப்படின்னாக்கா, அதுக்கு உன்னுடைய பாதுகாதேவி, உன்னுடைய சம்பந்தம் எனக்கு ஏற்பட்டதுனால மதியா பாபராசிகி, என்னுடைய பாபராசியானது தொலைந்தது. அது தொலைந்ததுனால பகவானால இந்த உலகத்தை சுலபமா எட்ட முடிஞ்சது. அப்ப என்ன தெரியுது இந்த ஸ்லோகத்தின் மூலமா, ஆச்சாரனுடைய அந்த சம்பந்தம் அப்படிங்கிறது இல்லாம ஆச்சாரிகள் அவரால் என்ன பண்ண முடியும், நம்ம பாபங்கள் அனைத்தையும் அவராலதான் போக முடியுமா, அவர் சம்பந்தம் இருந்தாதான் அது ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி இந்த உட்கருத்தை சொல்லி இங்க சொல்ற, ஏ பாதரக்ஷே, பெருமாளுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகையே, பலி அப்படின்னு ஒத்தருந்தான் மகாபலி சக்கரத்தினுடைய மதன, அவருடைய கர்வத்தை அடக்கக்கூடியதாக இருக்கிற விகாராத், அது ஒரு விளையாட்டு, பகவானுக்கு எல்லாமே ஒரு விளையாட்டு தானே. அப்படி மகாபலியுடைய கர்ப்பத்தை அடக்கிறது அப்படிங்கறது ஒரு விகாராத், என்னது விளையாட்டிற்காக, வர்த்தமானஸ்ய அப்படி வளர்ந்துட்டே போறார், கிடுக்கிடுக்கிடுன்னு வளர்ந்து அப்படி குட்டி பையனா வந்தார் வாமனனா. அவன் இவன் என்ன மூணடி அளந்துட போறான் தானே, அவன் கர்வமா இருந்தா மகாபலி, பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்னு. அப்படி என்ன பண்றார் பெருமாள், கிடுக்கிடுக்கிடுன்னு வளர்ந்துட்டே போறார். வர்த்தமானஸ்ய விஷ்ணோகம், பெருமாளுடைய அகிலம் எல்லா லோகத்தையும் வளர்ந்துட்டு போறார். அப்படி அதிபதத்பிஹி, அதிபதத்பிஹின்னா என்னத்தம், தாண்டிண்டே இருக்கு, போயிண்டே இருக்கு. விக்ரமேஹி, அந்த அடி வச்சுட்டே போறார் இல்லையா, அது அப்ரமேயா, அளக்க முடியாமலே இருந்ததுதான். அப்ரமேயான என்ன, அளக்க முடியாமலே போயிண்டே இருக்கு. அவதிம், அந்த எல்லையை அனதிகச்சன்னு அடையவே முடியல. அப்படி ஏன் தெரியுமா அது, அவரால் அப்படி அந்த போயிண்டே இருக்கு. மதியா, என்னுடையதான பாபராசிகி, பாபங்களுடைய கூட்டம், ராசிகினா கூட்டம், கொஞ்சமான பாவம் இல்லை, நிறைய முட்டை முட்டையான பாபங்களை பண்ணிட்டு இருக்கா. அப்படி பாபராசிகி, சுவாமி தன்னையே சொல்லிக்கிறாருங்க, பாபராசிகி பாபங்களுடைய கூட்டமானது, துவத்து உன்னுடைய மகிம்னா, பெருமை இருக்கு இல்லையா, அந்த பெருமையினாலேயே என்ன ஆறுது தெரியுமா, சாவதிகி, அது ஒரு உன்னுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனால என்னுடைய பாபங்களுக்கு ஒரு லிமிட் ஏற்படுறது, ஒரு எல்லை ஏற்படுறது, அல்லது அது போக்கிடுறனி அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லையோடு கூடிய என்னது, சமஜனி, அப்படி ஆயிடுத்துமா. அதனால பாதுகையே, மகாபலியை என்ன பண்ற, அடக்குவதற்காக பெருமாள் பெரிய திருவிழா உலகத்தை எல்லாம் அளந்தாராம்.
அந்த திருவடிக்கு இந்த உலகமே போறல. அந்த திருவடியால ஏனாக என்னுடைய பாபங்களை அளக்கவே முடியல. அப்படி கொண்டு அந்த உலகத்தை அளந்துட்டு என்னுடைய பாபத்தையும் சேர்த்து அளந்துக்கு வர்றார் யார பெருமாள். அப்பவும் திருவடி போறல. இப்படி திருவடியால அளக்க முடியாதால எல்லை இல்லாத அழியாமல் இருக்கக்கூடிய என்னுடைய பாபங்கள் உன்னுடைய மகிமனால அழிந்து விட்டது. அதனால பெருமாளுக்கு கூட போக்க முடியாத பாபத்தை, பெருமாளாலும் போக்க முடியாத பாபத்தை ஆச்சாரியர்கள் போக்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த 51வது ஸ்லோகத்தினுடைய தொடர் வரிசையில் 51 பாதுகாசகத்தினுடைய பிரபாவ பத்தத்தினுடைய 21வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம்? பலி மதன விகாராது வர்த்தமானஸ்ய விஷ்ணோ அகிலமதிபதத்திஹி விக்ரமை அப்ரமேயா அவதி மனதிகச்சன்ன பாபராசிர்மதீய சமஜனிபதரக்ஷே சாவதிஸ்துவன் மகிம்னா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. ஆச்சாரிய சம்பந்தம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறான். இதனுடைய உட்கருத்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, சுவாமி தேசிகன் சொல்ல வருது என்னன்னாக்கா, இந்த ஸ்லோகமாகட்டும் இதற்கு அப்புறமா வரக்கூடிய அந்த அர்த்த ஸ்லோகம் அதுக்கு அடுத்த ஸ்லோகமாக கூட இருக்கட்டும், எல்லாமே என்ன சொல்லிட்டு வராரு இப்பனாக்கா, ஆச்சாரியனுடைய மகிமை பாதுகனுடைய பிரபாவங்கள் மாத்திரம் இல்ல, பாதுகன்றது சாட்சாத் நம்மாழ்வார் தான். ஆச்சாரிய சம்பந்தம் ரொம்ப முக்கியம், நம்ம அதை தான் புடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்குற இந்த ஸ்லோகம் மூலமா. இது தொடர்ந்து நம்ம பார்க்க போற ஸ்லோகம் நம்பர் தொடர் வரிசையில் 52 பிரபாவ பத்தத்தினுடைய 22வது ஸ்லோகம். ஒரே நிமிஷம், பாருங்கோ. தடபுவி யமுனாயாக தஸ்துஷி எண்ணிவேஷாது வகதி நிகமசாகா வைபவம் நீபசாகா பதகமலமிதம் தத் பாதுகே ரங்கபர்த்து தொயி பஜதி விபூதிம் பசிய சாகானுசாகாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவா இருக்கு பாருங்கோ, பாருங்கோ. இப்போ இந்த ஸ்லோகத்துல பாருங்க என்ன சொல்றாருனாக்கா, ஏ பாதுகாதேவி, கிருஷ்ணாவதாரம் இருக்கு இல்லையா, எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்துல இந்த யமுனை நதிக்கரையில் இருக்கக்கூடிய மரங்கள் நிறைய இருக்குமா, இந்த பெருமாள் அப்படியே ஒரு ஒரு மரங்கள்ல அப்படி விளையாடிட்டு இருப்பார் இல்லையா. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கண்ணனுடைய திருவடிகள் இருக்கு இல்லையா, அது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிளைகள் மேலேயும் படுமா. அப்படி படுறதுனால என்ன அர்த்தம், சம்பந்தம் தானே, தொடர்பு, அந்த திருவடியின் சம்பந்தம் ஏற்படுறது இல்லையா. அதனால அந்த மரங்கள் எல்லாம் என்ன வருதுனாக்கா, வேதம் போல ஆயிடுதான். ஏன்னாக்கா வேதத்துல என்ன இருக்கு, ஷாக்கான்னு சொல்லுவா, சம்மிதா ஷாக்கான்னு சொல்லுவா இல்லையா. ஷாக்கானா என்ன, ஷாக்கானா பிரான்ச், கிளைகள்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. ஷாக்கா வேதத்துல நிறைய சாக்கைகள் இருக்கு, அது கிளைகள். இப்போ வேதம்ன்றது ஒரு மரம், அதில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் தான் வந்து கிளைகள், அதான் ஷாக்கான்னு சொல்றான். கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் அந்த யமுனை கரையோரம் இருக்கக்கூடிய மரங்கள்ல அவர் என்ன, அவருடைய ஸ்பர்ஷம், அவருடைய சம்பந்தம், அது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்டதுனால என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, அவருடைய திருவடியினுடைய சம்பந்தத்தினால வேதம் போல ஆயிடுத்தான். அப்படிப்பட்ட அந்த திருவடி கூட என்ன பண்றது அப்படின்னாக்கா, யார் வச்சுட்டு இருக்கா, நீதாம வச்சுட்டு இருக்க, உன்னிடத்துலதான் இருக்கு. அப்ப ஏற்பட்ட விசேஷமான பெருமை உடையது இல்லையா. என்ன சொல்றாருனாக்கா, இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி சொல்லக்கூடிய தாத்பரியம் என்னன்னு பாருங்கோ. ஏ பாதுகே, எது எத்தனா, எந்த ஒரு திருவரனுடைய விசேஷாத்து, ஒரு அவருடைய திருவடிய அது மேல வைக்கிறாராம், அந்த மரத்து மேல காலை பதிக்கிறார் இல்லையா. அப்படி பதிக்கிறதுனால யமுனாயாக, யமுனை ஆறு இருக்கு, யமுனா நதி தெரியும், அந்த யமுனைடைய தடபுவி, தட்டனா கரை, தரையில அந்த தரைப்பகுதி, தடபுவினா கரையில தரை, அந்த தரைப்பகுதி இருக்கு இல்லையா, அது என்ன இருக்கு, என்ன இருக்குன்னாக்கா, தஸ்துஷி இருக்கு இல்லையா, அங்க அங்க நிறைய என்ன இருந்துருக்குனாக்கா, இந்த கடம்ப மரம், கடம்ப மரம்னு சொல்லக்கூடிய மரங்கள் நிறைய இருந்துருக்கான். அதுக்கு பேர் நீபான்னு பேர், நீபானா என்னது, கடம்ப மரத்துக்கு நீபான்னு பேர். அந்த கடம்ப மரத்தினுடைய ஷாக்கா, ஷாக்கானது கிளையானது என்ன ஏற்படுது பாருங்கோ, ஷாக்கா பாருங்கோ, நிகம ஷாக்கா, வேதங்களுடைய சாக்கேன்ற ஒரு பிரிவு இருக்கு பேர், வேதத்துல ஷாக்கா அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு, அது வைபவம் பெருமையை பகதி தரிக்கின்றதான், அப்பேற்பட்ட பெருமையை தரிச்சின்ற இல்லையா. பாருங்கோ ரங்கபத்து, அப்படி ஸ்ரீரங்கநாதனுடைய ததிதம்,
அந்த இந்த பத கமலம் தாமரை பூ போல் இருக்கக்கூடிய திருவடியானது எங்க இருந்துருக்கு, யார் வச்சுருக்கா? அப்பேற்பட்ட ஒசத்தியான பெருமாளுடைய திருவடிகள் பட்டுதான் வேதத்துக்கு சாகையே ஏற்பட்டுதான் இல்லையா? அப்படிப்பட்ட உயர்ந்ததான திருவடி யார் வச்சுருக்கா தெரியுமா? நீதான் வச்சுருக்க. அது யார்கிட்ட இருக்கு? உன்னிடத்துலதான் இருக்கு. பெருமை வாய்ந்த அந்த எம்பெருமானுடைய ரங்கபத்துகு ஸ்ரீரங்கநாதனுடைய கதிதம் அந்த அப்பேற்பட்ட எப்பேற்பட்ட பாதமானது பட்டதுனால அங்க என்ன ஏற்படுறது? வேதங்களுக்கு சாக்கையே ஏற்பட்டுதான் இல்லையா? அப்படி ஒசத்தியான அந்த பாதங்களை என்ன நீதான் தரிச்சுருக்க, தரிச்சுருக்கியோ? அப்பேற்பட்ட பதகமலம் தாமரை பூ போல் இருக்கக்கூடிய திருவடியானது உன்னிடமிருந்து சாக்கானு சாக்காம் பெரிய கிளை சிறிய கிளை அப்படிங்கிற கூடின ஒரு விபூதியும் சமிருத்தியை பஜத்தி அடைஞ்சின்றிருக்கான். என்ன சொல்ல வர அப்படின்னாக்கா, இது மூலமா ஆழ்வார் பாடின ஸ்தலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பேரு? திவ்ய தேசம்னு சொல்றாங்க அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துடைய உட்கருத்து. ஆழ்வார்கள் பாடின அந்த எல்லாமே என்ன ஆறுது பாருங்க, இங்கு அனைத்து விதமான உலகம்லாம் இருக்கு இல்லையா, அனைத்து விதமான உலகங்கள்ல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகள் எங்கெல்லாம் பட்டுதோ அங்கெல்லாம் இதோ ஒரு விசேஷமானது ஏற்பட்டிருக்கு. அந்த விசேஷத்தை உடைய பாதுகைக்கு யார் கூட சாட்சா சம்பந்தம் இருக்கு? உனக்கு தாமா சாட்சா சம்பந்தம் இருக்கு. அப்பேற்பட்ட பிரபாவங்களை உடையதான திருவடி உன்னிடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விசேஷம் இல்லையா? அப்பேற்பட்ட பிரபாவங்களை கொண்ட பாதுகையனுடைய இந்த பெருமாளுக்கு ஒரு பிரபாவம் இருக்குன்னாக்கா அது நிச்சயமா அந்த பாதத்தை தரிக்கக்கூடிய திருவடிகளுக்கும் உண்டு இல்லையா. கண்ணனுடைய திருவடிகள் பட்டதுனால மரங்கள்லாம் வேத அந்தஸ்து வந்துடுறது. எல்லா மரங்களுக்கும் என்ன அந்தஸ்து வருது? வேத அந்தஸ்து அப்படிங்கிறது வந்துடுறது தான். அது மட்டும் இல்ல, அந்த கிளைகள் இருக்கு இல்லையா, வேதங்களின் சாக்கை போன்றது. அந்த மரத்துல இருக்கக்கூடிய கிளைகள் சாக்கா, வேதத்துல எப்படி சாக்கை இருக்கோ அந்த மாதிரி இதுவும் இதுலயும் அந்த மரங்களே சாக்கர் சாக்கனா பிரான்ச் கிளைகள் இருக்கின்றான். அப்படிப்பட்ட திருவடிகள் பாதுகை தங்கள் மீது பட்டவுடன் என்னது மேலும் பெருமை அடைகின்றதா இல்லையா? அப்பேற்பட்ட வல்லமை இந்த திருவடிகளுக்கு உண்டானது எப்படி? பாதுகையினால்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ற. பாதுகையினாலதான் அப்பேற்பட்ட பகவான் அங்க இருக்கக்கூடிய எல்லா மரங்கள்லையும் தன்னுடைய பாதத்தை படுற மாதிரி எல்லா இடங்களுக்கும் அந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்கார். அப்படி விளையாடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கடம்ப மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் வேதங்களாருதான். மேலும் சாக்கா சாக்கானா பிரான்ச் ஆறுதான். இது எல்லாம் பின்னாடி எப்படி ஆனதுனாக்கா எம்பெருமானுடைய திருவடியில உனது சம்பந்தம் இருக்கு. அதனால உனது சம்பந்தம் எம்பெருமானுடைய திருவடிகளை பட்டதுனாலதான் எல்லா மரங்களும் வேதங்கள் ஆயிற்று, எல்லா கிளைகளும் சாக்காவாயிற்று அப்படிங்கிற மாதிரி சுவாமி என்ன பண்றனாக்கா அந்த பாதுகையோட பிரபாவங்களை காண்பிச்சு கொடுக்குற. என்ன உட்கருது? ஆழ்வார் பாடிய ஸ்தலத்தெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? திவ்யதேசம் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்படிங்கிறது உட்கருத்து. பெருமாளுடைய பிரபாவங்களை எல்லா ஸ்தலத்துக்கும் போயிட்டு ஆழ்வார்கள் என்ன பண்ணிருக்கா, பிரபாவங்களை வசத்தியா பாடியிருக்கா, கொண்டாடி இருக்கா இல்லையா? அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம், தாத்பரியமா புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஓய் பாதுகே எது எந்த திருவடியினுடைய விசேஷாத்து அவர் நிவேசாத்து நிவேசனா என்னது வைக்கிறது, தன் கால பதிக்கிறது தான். அப்படி பதிச்சதுனால யமுனாயாக யமுனை ஆற்றினுடைய தடபுவி, தடபுவினா என்ன, அந்த கரையோரம் இருக்கக்கூடிய தஸ்துஷி, தஸ்துஷி இருக்கிற நீப நீபன கடம்ப மரத்தினுடைய சாக்கா கிளையானது நிகம சாக்கா வேத வேத கிளையினுடைய சாக்கை, சாக்கைன்னு ஒரு பிரிவிற்கு பேர் இருக்கு. வேதத்தினுடைய சாக்கைக்கு என்ன பேரு? வேத சாக்கான பேர். அப்படி சாக்கேன்னு ஒரு பிரிவு இருக்கு. அப்படிப்பட்ட வைபவம் பெருமையை பகதி தரிக்கின்றதோ ரங்கபர்த்து ஸ்ரீரங்கநாதனுடைய ததிதம் அந்த இந்த பாதகமலம் தாமரை பூ போல் இருக்கிற திருவடியானது தொய் உன்னிடத்திலிருந்து சாக்கானு சாக்காம் பெரிய கிளை சிறிய கிளைகளோடு கூடின விபூதி சமிருத்தியை பஜதி அடைகின்றது. அது எப்படி அடைஞ்சதுனாக்கா உன்னுடைய சம்பந்தம் எம்பெருமானுக்கு இருந்ததுனால அந்த பிரபாவங்கள் உன்னை வந்தடைகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த
52வது ஸ்லோகம் தொடர் வரிசையில பிரபாக பத்தினுடைய 22வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? தடபுவி யமுனாயாக தஸ்துஷி இன்னிவேஷாது வகதி நிகமசாகா வைபவம் நீபசாகா பத கமலமிதம் தத் பாதுகே ரங்கபக்து தொயி பஜதி விபூதி பஷ்யசாக்கானு சாக்காம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது அடுத்து பிரபாவ பத்திரத்தினுடைய 23 தொடர் வரிசையில 53வது ஸ்லோகம் பாருங்க. என்ன ஸ்லோகம் பாருங்கோ? இந்த ஸ்லோகம் சிரசி வினிஹிதாயாம் பக்தி நம்ரே பவத்யாம் சபதி தனுபிருதா தாம் உன்னதிம் பிராப்னுவந்தி மதுரிப்பு பதரக்ஷே யத்வசேனைவதேஷாம் அனிதர சுலபம் தது தாமஹஸ்தாபதே தாமஹஸ்தாபசேயம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, எல்லாரும் என்ன பண்றா லோகத்துல, ஏ பாதுகாதேவி, எல்லாரும் பக்தியினால குனிஞ்சி உங்ககிட்ட தன்னுடைய தலையில ஒண்ண வந்து வச்சுக்கிறாளா, தரிச்சுக்கிறாளா. உன்னிடத்துல பக்தி இல்லாதவர்களால் அடைய முடியாதபடி மிகவும் உயர்ந்த தேசத்துல இருக்கக்கூடிய பெருமாளை நம்மளுடைய கையால எட்டி பிடிக்குமான உயரத்தை மேன்மை அடைகிறார். பெருமாள் வந்து வசத்தியான இடத்துல இருக்க இருந்துட்டு இருக்க, அப்படி உயர்ந்ததான வசத்தியான இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாளை தன்னுடைய கையால எட்டும்படி அந்த உயரத்தை அடையும்படி ஒரு மேன்மையை அவர்கள் பெறுகிறார்களாம். லோகத்தில் இருக்கக்கூடிய சாமான்யமான பிராணிகள் இல்லையா, மக்கள் பிராணிகள் எல்லாரும் அவ என்ன பண்றா, பெருமாளை அடையணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா பெருமாளை எங்க இருந்துருக்கார், உயரம் அவ்வளவு சுலபமா எல்லாராலையும் அடைஞ்சிட முடியுமா? அவ்வளவு சுலபமான காரியமா அது? எட்டி பெருமாளை எட்டி பிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? இல்ல, வசத்தியான விஷயம். ஏன்னா பெருமாள் உயர்ந்ததான இடத்துல இருந்துட்டு இருக்கார். அப்படி பிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பாதுகா தேவிய தங்களுடைய தலையில தலை குனிஞ்சு உன்னை தரிச்சுக்கணும். அப்படி தங்களுடைய தலையில அப்படி தரிச்சுக்கொண்டா இடத்துல பக்தி இல்லாதவளால் அடைய முடியாதபடி உயர்ந்ததான தேசத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கையால எட்டும்படியான ஒரு உயரத்தை மேன்மை அடைகிறார். அது மாதிரி அது எப்படி நடக்கிறது அப்படின்னாக்கா, ஆச்சாரியர்களை பக்தியுடன் நம்ம வணங்கணுமா? அப்படி வணங்கினா பெருமாளை கையால பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். உயர்ந்ததான மேன்மையை உடைய பெருமாளை நாம் அடையணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆச்சாரியனை பிடிச்சுக்கணும், பக்தியோட நம்ம வணங்கணும் இல்லையா. பக்தியோட வணங்கினால்தான் பெருமாளை கையால பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ஏ பாதுகாதேவி, ஏ பாதுகையே கூப்பிடுறார் மறுபடியும். எல்லா ஸ்லோகத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பாதுகாதேவி இடத்துல கூட சொல்றார், மதுரிப்பு பதரக்ஷே, மது என்ற அசுரனை சத்ருவான பெருமாளுடைய திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே தனுபிருத்தா. தனுபிருத்தான யாரு? பிராணிகள். லோகத்துல அநேக விதமான பிராணிகள் இருக்க, ஜீவராசிகள் எவ்வளோ இருக்கு. தனுபிருத்தான பிராணிகள் பவத்யாம், நீ இருக்க இல்லையா, பக்தி நம்ரே, பக்தி நம்ரே என்ன, பக்தியினால் வணங்குகின்ற சிரசி, சிரசினா தலையில, வினிகிதாயாம், நம்ம யாரெல்லாம் பாதுகையை நம்ம தலையில தரிச்சிப்போமோ வைத்துக் கொள்வோமோ, அப்படி அந்த பாதுகை நம்ம தலையில வைக்கப்பட்ட போது என்ன ஆகுது, தாம் அப்படிப்பட்ட உன்னதியும் உயர்ந்ததான உயரமா இருக்கக்கூடிய தபதி உடனே, அதுவும் பாருங்க காலெல்லாம் எடுத்துக்காதான், ரொம்ப நேரம் நம்ம வந்து அவகாசம் எடுத்துக்கவே வேண்டாம் இல்லையா. எப்போ பாதுகையருடைய ஸ்பர்ஷமானது நம்ம தலையில வந்து படுறதோ சபதி உடனே அடுத்த க்ஷணமே பிராப்னுவந்தி, எதை, உன்னதிம் பிராப்னுவந்தி, உயர்ந்ததான உயரமா இருக்கக்கூடிய அந்த விஷயமானது உடனே சபதி உடனே பிராப்னுவந்தி அடைகிறார்களாம். யத்வசேனைவ, எந்த உயரத்துல ஆதீன தன்மையினாலேயே அனிதர சுலபம்,
கிடைக்க முடியாத, எட்ட முடியாத அந்த உயர்ந்ததான அந்த கதியை அணிதர சுலபம். பாதுகா சம்பந்தம் இல்லாதவர்களால் அது அடையவே முடியாது. யாரால் அடைய முடியும்? அதாவது பாதுகனுடைய சம்பந்தம் இருந்தால் சபதி, உடனே அந்த நிலையை அடைஞ்சிடலாம். ஒருவேளை நமக்கு பாதுகனுடைய சம்பந்தம் இல்லாம போயிடுத்துன்னா அது அடைய முடியாது. இருக்கக்கூடிய அந்த பிரசித்தமான பெருமாளாக இருக்கக்கூடிய அந்த ஜோதிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதிஷ அந்த பிராணிகளுக்கு அது என்ன ஆறுது? கையாலே எட்ட முடியாததாக இருக்கக்கூடிய அந்த விஷயமானது பாதுகையினுடைய சம்பந்தம் நம்ம தலையில ஏற்பட்ட உடனே அடுத்த க்ஷணமே நமக்கு என்ன ஏற்படுறது? உயர்ந்ததான வசத்தியான எம்பெருமானுடைய சம்பந்தமானது நமக்கு கிடைச்சிருது. அது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆச்சாரங்களுடைய அனுகிரகம், அது நமக்கு கடாட்சம் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? பக்தியோட சிரத்தையோட எவனொருவன் ஆச்சாரியனை பக்தி பற்றி கொள்கிறானோ அவனுக்கு உயர்ந்ததான வசத்தியான எம்பெருமானுடைய சம்பந்தமானது ஏற்பட்டுறது, கிடைச்சிடுறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். இன்றைய தினம் நம்ம பார்த்த மூன்று ஸ்லோகமே என்னன்னாக்கா, ஆச்சாரியனை நாம் பற்றி கொள்ள வேண்டும், ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி அந்த ஆச்சாரிய சம்பந்தம் வருத்தருத்துனா எம்பெருமானை சுலபமாக அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான தாத்பரியங்களை கொண்ட மூன்று ஸ்லோகங்களை இன்னைக்கு பார்த்தோம். அதுல இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது பாருங்கோ, சிரசி விநிகிதாயாம் பக்தி நம்ரே பவத்யாம் சபதி சனுபிருதா தாம் உன்னதிம் பிராப்னுவந்தி மதுரிப்பு பதரக்ஷே யத்வசேனைவ தேஷாம் அணிதர சுலபம் தது தாமஹஸ்தாபஜேயம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதோட இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்கள் முடிகிறது. பாருங்க, அப்படியே நம்ம வந்து கண்டினியூஸா இந்த வகுப்புகளை நம்ம அட்டன் பண்ணிட்டு வர்றதுனால சிறுதுளி பெருவெள்ளம் சொல்லுவா, அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே வரோம். 50 ஸ்லோகங்களை நம்ம அனாயாசமா கத்துன்ட்டோம், விளையாட்டா கத்துன்ட்டோம். அர்த்தத்தோட இந்த மாசத்தோட அந்த 50 ஸ்லோகங்கள் சந்தையும் முடிகிறது. அதே நேரத்துல 50 ஸ்லோகங்களை தாண்டி 53வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம தாத்பரியத்தோட கத்துட்டோம். அதான் ரொம்ப முக்கியம். அதனால அதே மாதிரி கத்துண்ட விஷயங்களை நம்ம திடப்படுத்தணும், அதுவும் ரொம்ப முக்கியம். கத்துண்டே போறது, தெரிஞ்சுட்டே போறது முக்கியம் அல்ல. ஒரு 10 ஸ்லோகம் தெரிஞ்சின்றாலும் அந்த ஸ்லோகத்தை முழுமையா தெரிஞ்சுண்டு அர்த்தத்தோட தெரிஞ்சுண்டு நாம படிச்சோன்னா அந்த ஸ்லோகங்களுக்கு பவர் ஜாஸ்தி, சக்தி ஜாஸ்தி. அதனால பாருங்கோ, படிக்கிற விஷயங்களை நன்னா திருடப்படுத்துங்கோ, அதுதான் முக்கியம். திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை நாம கேட்டுட்டே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றோம், ரெக்கார்டிங்ஸாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து இந்த சத்சங்கத்தை நடத்தின்னு போகணும் அப்படின்றத என்னுடைய பிரார்த்தனையா வச்சுட்டு இன்றைய தினத்துடைய இந்த வகுப்பை இதோட முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் தன்யவாதம். அப்படின்னு